அதுக்காக நம்ம 26 வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுல 21 ஒரு கை பார்ப்போம். நம்ம அது என்ன 2 ஆண்டுகள் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன 2 ஆண்டுகள் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். இவனுக்கு கற்பிச்சிருக்கிறதே மதங்களும் கடவுளும் என்னன்னு என்ன சொல்லி கற்பிக்குது. நான் இந்த நாட்டில் ஒன்னால ஒன்றும் முடியாது. நீ என்ன வர வாங்கி வந்திருக்கியோ அதான் உன் தலையில் என்ன எழுதிருக்கோ அதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி. எல்லாம் ஆண்டவங்கிறனே அவன் உனக்கு அவன் அவன் அன்றி ஒரு அணு அசையாது. எந்த அரசியல் தலைவன் சிலம்பு வித்தரா கட்டா போடுறாரு பாப்போம். நாங்க யூடியூப்ல ஏத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்டாவா போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அவரே இப்ப நம்மளும் கத்துக்கலாம்னு வந்துருவாங்க. பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ அதுதான் இப்போ அடுத்து செய்கிறோம். அதை அடித்து போட்டு விட்டோம்னு வச்சுக்கிறோங்க, பயங்கரமாக இருக்கடான்னு இல்லை அது நக்கல் பண்ண பண்ணுவாங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு யார் அடிக்க போகிறீங்க? இந்த மாதிரி கேட்குறவங்கள தாண்டாலும் இந்த கிரிக்கெட் கட்டி பிடிச்சார். எந்த நாடும் ஒலிம்பிக்கில் வென்றது பாகிஸ்தான் எடுத்துக்கிறீங்க, இலங்கை எடுத்துக்கிறீங்க, இந்தியாவை எடுத்துக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத அமெரிக்கா, சைனீஸ், ஜாப்பனீஸ், ரஷ்யாலாம் வந்து கிரிக்கெட் இல்லாத நாடுகள் எல்லாம் மிகச்சிறந்த சாதனையை செய்கிறாங்க. யோகாங்கிறது தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் செய்யும், பயிற்சி முடிக்கும் போது இறுதியாக ஒரு 10-15 நிமிஷம் செய்யும். ஆனால் அதையே ஒரு பயிற்சியாக வச்சுக்கிட்டு அதை இன்னைக்கு பெரிய ஒரு சந்தையாக மாற்றி கொண்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து தளர்த்தி அங்கே ஒரு குண்டு விழுந்துச்சு. பீஸ், பீஸ், அமைதி, அமைதி, அமைதியாக எதுக்கும் போராடாத அமைதி, அமைதி, அமைதியாக. போர்க்கலைகள் கற்றுக் கொடுப்போம்னே நம்ம கொடுத்துருக்கோம். அது இதில் அது நம்ம கொண்டு வருவோம். அதுக்காக நம்ம 26 வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்ல, 21 ஒரு கை பார்ப்போம். நம்ம அது விட்டுட்டு போகிறதில்ல. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் அது வரும்போது கட்டாய பாடம் பள்ளியில், கட்டாய பாடம். நம்ம வந்து கல்வியே இலவசமாக தான் கொடுக்க போகிறோம். வீரக்கலைகள் அது மட்டும் இல்லை, ஓவியம், நடனம்னா தனித்திறன் கல்விக்கு தான் முன்னுரிமை. நம்ம கல்வி வந்து 5 பாடம்லாம் கிடையாது. உலகத்தில் இப்படி ஒரு கல்வி முறையை எங்கே கற்றுக்கிட்டா தெரியல. ஒரே பாடம் தானே ஒரு பிள்ளைக்கு சொல்லி பாருங்கள். அவன் பூமியில் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறதா நினைத்துக்கிடுவான். ஒன்றுமே கிடையாதுங்க. உனக்கு என்னடா வேலை? எனக்கு வெறுமனே சிலம்பு தாங்க, என் வாழ்க்கை சிலம்பு தாங்க. அவன் சிலம்பு இந்த இப்போ நீங்கள் போய் பாருங்கள், இந்த தொலைக்காட்சியெல்லாம் ஆடுற பிள்ளையே பாடுற பிள்ளையே ஒன்று தான் செய்யுது. பாடிக்கிட்டே இருக்குது, பாடிக்கிட்டே இருக்குது. அதில் அளப்பரிய ஆற்றலை பெற்று உயர்ந்து சிறந்து பணம் புகழ் எல்லாத்தையும் பெறுது. இப்படி ஒரு கல்வி முறையை உருவாக்காது. விவேகானந்தரே நமக்கு என்ன கற்பிக்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஒரு பேராற்றல் இருக்கிறது, அதை கண்டு உணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறது. ஆனால் அப்படி ஒரு கல்வி நம்மகிட்ட இருக்கா? இன்றைக்கெல்லாம் விளையாட்டுனா கோடை விடுமுறை விடும்போது சம்மர் கோச்சிங்னு போய் அதுக்கு தனியாக பணம் கட்டி போய் விளையாண்டு வர்றது தான். நடைங்கிறது ஒரு பயிற்சியா? பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் ஓடுவது, மனிதன் குணம் நடப்பது, இதை பயிற்சின்னு சொன்னால் மறந்துட்டான். ஏசி, வீட்டுக்குள்ளே ஏசி, காரில் ஏறின ஏசி, அப்புறம் இறங்கினா அலுவலகத்தில் ஏசி, திருப்பி வர போகிறது நடக்கிறத மறந்துட்டான். டாக்டர் நடப்பா தயவு செய்து ப்ளீஸ் இருக்கிறாரு, அவ்வளோதான். உடல் நலம் இல்லாத கல்வி, உடல் நலம் இல்லாத செல்வம், உடல் நலம் இல்லாத புகழ், இது எல்லாம் வீண். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அது அது பயன் தராது. அது ஒரு 6-pack நோயாயிருச்சு, அது ஒரு 6-packனா அங்கே போடானா தண்ணி குடிக்காத, உப்பு போட்டு சோர்ந்திக்காதேட்டு தான். இதே இதக்கடாவுகளோட பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜிம்முக்கு போய் பயிற்சி எடுத்துட்டு சோரே திங்காதேங்கிறான். அப்புறம் எதுவுமே சாப்பிடாத, 6-pack எப்படா வருதுன்னு 2 நாள் தண்ணி குடிக்கக்கூடாதுனா சிறுநீரகம் போயிடமாட்டானா? அது போகத்தான் செய்யுங்கிறாங்க. அது 1-packஆகவே இருந்துட்டு போட்டு ஒரு அது ஏங்க அங்கே போனால் நீ சோறே திங்காதங்க, நாங்கள் மருத்துவர்கிட்ட போனால் ஏன் இந்த லோ சுகராகி போச்சு, லோ பிபி வருது, சாப்பிட்றது இல்லையா, உங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா, அறிவில்லை போய் சாப்பிடுங்க முதல்ல ஐட்டுறாரு. இதே யார் சொல்கிறதா கேட்குறதுன்னு குழப்பமாக இருக்கு. இந்த கலைகளை நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போனது எங்களுடைய ஆசானுடைய பேராவல். அது அதை நாங்கள் விட்டுட்டு போகிறதா இல்லை. நம்ம வந்து இதை ஒரு பாசறையாக தொடங்கி நம் தமிழர் கட்சியில் விளையாட்டு பாசறை இருக்குது, அதில் நம்ம இந்த கலையை ஒரு ஒரு தொடர் பயிற்சியாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் பயிற்சி நானும் தாசை எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதை எதை அண்ணே வகுப்பு தொடங்குவோமா? நான் இறா எனக்கு ஒரு டூர் சுற்றுலா போட்டாங்கடான்ட்டு அது இடைத்தேர்தல் ஒரு 4 தொகுதியை வச்சுட்டாங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் தான் இப்போ இந்த 26 வைப்போம்னேன். இதே நானும் தாசு ராஜாலாம் பயிற்சி எடுத்து நாங்கள் யூடியூப்பில் ஏற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்டாவாக போட்டு விட்டோம்னு வச்சுக்கிறங்க, அவரே இப்போ நம்மளும் கற்றுக்கலான்னு வந்துடுவாங்க. அதே வாஸ்ட்டு சொல்கிறது பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ அதுதான் இப்போ அடுத்து செய்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்? நானும் தாசும் ராஜாவும் ஒன்று ஒன்றா செஞ்சு அதை அடித்து போட்டு விட்டோம்னு வச்சுக்கிறோங்க, பயங்கரமாக இருக்கடான்றான். எந்த அரசியல் தலைவன் சிலம்பு வித்தரா கட்டா போடுறாரு பார்ப்போம். இல்லை நக்கல் பண்ண பண்ணுவாங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு யார் அடிக்க புரியிக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறவங்கள தாண்டாலும் யார் அடிக்க புரிய அப்படி கேட்பாங்க. அது சிறப்பாக செஞ்சுருவோம், ஒன்றும் இல்லை. ஆனால் அது எதிர்கால தலைமுறைக்கு நம்ம பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. வீரமிக்க, உடல் உறுதிமிக்க, அறிவு சார்ந்த இளைஞர்களை, அறிவார்ந்த ஒரு இளைஞர்களை உருவாக்கி ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை
தமிழ் தலைமுறையாக நம்ம உருவாக்குவோம். அதில் அன்னைக்கு நானும் சிலம்பம் கட்டாமல் செஞ்சுட்டு தான் சரியாயிரும். நாங்கள்லாம் கராத்தே கற்றுக்கிறது சண்டைக்கு ரவுடி பில்லு கற்றுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஆகச்சிறந்த ஒன்று. 130 கோடி மக்கள் ஒரு உசேன் போல்ட்டை உருவாக்க முடியல. ஆனால் நமக்கு விளையாட்டுத்துறை இருக்குது, அதுக்கு அமைச்சகம் இருக்குது, அதுக்கு பல 1000 கோடிகளை நம்ம ஒதுக்குறோம். என்ன செய்கிறோம்னே தெரியல. ஒரு வெண்கல பதக்கத்துக்கு பெருமைப்பட்டு வீட்டுக்கு திரும்பிடுறோம். அப்போ இது சைனீஸும் இன்றைக்கி வந்து ரஷ்யாவும் வந்து ஒலிம்பிக்கில் வந்து குவிக்கிறான். இந்த கிரிக்கெட் கட்டி பிடிச்சாலும் எந்த நாடும் ஒலிம்பிக்கில் வென்றதில்லை. நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிறீங்க, இலங்கை எடுத்துக்கிறீங்க, இந்தியாவை எடுத்துக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத அமெரிக்கா, சைனீஸ், ஜப்பானீஸ், ரஷ்யாலாம் வந்து கிரிக்கெட் இல்லாத நாடுகளெல்லாம் மிகச்சிறந்த சாதனையை செய்கிறாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் பயிற்சி எடுக்கும்போது எங்கள் மாஸ்டர் சொன்னது போல் யோகாங்கிறது தொடக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் செய்வோம், பயிற்சி முடிக்கும்போது இறுதியாக ஒரு 10-15 நிமிஷம் செய்வோம். அது ஒரு ஆரம்பம்தான். ஆனால் அதையே ஒரு பயிற்சியாக வச்சுக்கிட்டு அதை இன்றைக்கி பெரிய ஒரு சந்தையாக மாற்றி கொண்டு போகிறது பார்க்கும்போது அது என்னென்ன, அந்த போர்க்குணமின்மையை உருவாக்கிடுது. போராடணுங்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து தளர்த்தி உடல் உறுதியாக இருக்கும்போது பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்கிறது இருக்கா. அதுக்கும் இப்போ அங்கே ஒரு குண்டு விழுந்துருச்சு, பீஸ் பீஸ் அமைதி அமைதி அமைதியாயிரு, எதுக்கும் போராடாத ஐயா, அங்கே வெள்ளம் வந்துருச்சு, அமைதி அமைதி அமைதி. ஏன்னா இவனுக்கு கற்பிச்சிருக்கிறதே மதங்களும் கடவுளும் என்னென்னு என்ன சொல்லி கற்பிக்குதுன்னா, இந்த நாட்டில் ஒன்றால் ஒன்றும் முடியாது. நீ என்ன வர வாங்கி வந்திருக்கியோ அதான், உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான், உனக்கு விதிக்கப்பட்ட விதி இப்படி எல்லாம் ஆண்டவங்கிறனே, அவன் உனக்கு அவன் அவன் அன்றி ஒரு அணு அசையாது. போதிக்கப்பட்டதெல்லாம் அப்படித்தான், மற்ற எல்லாமே வந்து அவனன்றி ஒன்றும் அசையாது, நீ அமைதியாயிரு, உனக்கு வாங்கி வந்த வரம் அப்படி, ஏ நீ ஒன்று உனக்கு விதிக்கப்பட்டு விதி எப்படின்னா, அதுலேயே அவன் சோர்ந்து அவ்வளோதான் பிறகு நம்ம பிச்சை எடுத்து சாகணும்னு நம்ம தலையில் எழுதிட்டான் பிறகுன்னு. அதுக்கும் தமிழன் எழுதுகிறான் திருவள்ளுவர் பெருந்தகை, நீ மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் படித்தது ஒழித்து விடுங்கிறான். நீ முடிய வழக்கம் வேணாம், காணிக்கைய செலுத்தம் வேணாம், நீ உலகம் எதெல்லாம் தவறுன்னு வகுத்து வச்சுருக்கோ அந்த இது செய்யாதேங்கிறான். எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, ஆனால் அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு முடியல. அதுலேயும் நம்ம தமிழர்களினுடைய தொன்மக்கலைகள், சிலம்பம், இந்த குத்து நம்மளுடைய கலரியை தான் கேரளாவில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல வெளிநாட்டு வீரர்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. மருத்துவ பண்ணையை வச்சு 1000 கோடி சுற்றுலாவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் செய்யலை. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தெருவுக்கு 2 டாஸ்மார்க் குடிப்பகங்கள் இருக்குது. தேசத்தின் இளைஞர்களை சிந்திக்க விடாமல், தனித்திறன் ஆற்றலை உடல் வலிமையை பெற விடாமல், ரொம்ப அரிதினும் அரித இளைஞர்கள் தான் இன்றைக்கி உடற்பயிற்சி செய்கிறாங்க, உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்க, வீரக்கலைகளை கற்றுக்கிறாங்க. ஆனால் கட்டாய பாடமாக இது உருவாக்கப்பட்டிருந்தால் ஒரு தேசம் நிறைய ஆரோக்கியமான இளைஞர்களை, அறிவார்ந்த இளைஞர்களை பெற்றிருக்க முடியும். இந்நேரம் ஒரு நம்ம வந்து எத்தனை தலைமுறைகளை நம்ம அப்படி உருவாக்கியிருக்க முடியும்னு பாருங்கள். ஆனால் அதை நோக்கிய கட்டமைப்பு, அதை நோக்கிய நகர்வு நம் நாட்டில் இருக்கான்னா சுத்தமாக கிடையாது. இங்கே சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, சாதிய வன்மம், மத வன்மம், திரை கவர்ச்சி, சாராய போதை, இதுதான் ஏற்றி வைக்கப்படுது, தொடர்ச்சியாக ஏற்றி வைக்கப்படுது. என்னைக்கு அவன் உடல் குறித்து, உடல் நலன் குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் அவனுக்கு நாட்டம் வராது. நாங்களே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, கராத்தே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, பயிற்சி எடுத்துட்டு அதை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு உடையை மாற்றிக்கிட்டு போகும்போது அதில் இருக்கிற உற்சாகம், நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படுகிற அந்த உத்வேகம் வந்து தனியாக தெரியும். அது ஒரு வேற புத்துணர்ச்சி பெறுது, செல்கள்லாம் உயிர் பெற்றுது. ஆனால் அப்படி ஒரு பயிற்சி முறை நம்மகிட்ட இல்லை. அது மாதிரி வீரக்கலையை வளர்ப்பதுக்கென்று ஒரு படைப்பிரிவே நம்ம கட்டுவோம். நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து தான் அதை செய்யணுங்கிறது இல்லை, நம்ம ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியே ஆரம்பிக்கலாம், இங்கேயே ஆரம்பிக்கலாம், இல்லை இன்னும் பல இடங்களை பிரித்து நம்ம கட்சி பிள்ளைகள் எல்லாம், நாம் தமிழர் பிள்ளைகளை, இளைய பிள்ளைகளை வந்து அதில் இணைச்சி விட்டு ஆர்வமாக பயில வைக்கலாம். இந்த சிலம்பம், இந்த வீரக்கலையை, நம்மளுடைய தொன்ம கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம கலையை இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாத்து கடத்துவது ஒன்று, நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்துக்குவது ஒன்று, அதில் தன்னலமும் இருக்குது, அதை தாண்டிய இனநலமும் பொதுநலமும் இருக்குது. அதனால் அதை நம்ம கட்டாயம் செய்யலாம். முடியும் நினைச்சங்காட்டித்தானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோ ட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாது நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும் நினைச்சங்காட்டித்தானுங்க, வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.